புதிய ரேஷன் அட்டை கிடைக்காதவர்களுக்கு ஹாப்பி நியூஸ். புதியதாக ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த மாதம் முதல் ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அதேபோல் ரேஷன் கார்டு கிடைக்காதவர்களுக்கு வீடுகளுக்கே ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கிடைக்கும் வகையில் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியாவில் நியாய விலைக் கடைகள் மூலமாக அடித்தட்ட மக்களின் வாழ்வாதாரங்களுக்காக மலிவு விலையில் சர்க்கரை, பருப்பு, அரிசி போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பொருட்களை பெற ஒரு அடையாள ஆவணமாக ரேஷன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. இது தவிர ரேஷன் அட்டை முகவரி சான்றாகவும் அடையாள சான்றாகவும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் 2.24 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் தற்போது உள்ளனர். இதில் கடந்த ஆண்டு மட்டும் 2.40 லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்திருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த ஓராண்டாகவே புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது மீண்டும் புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்களில் 2 லட்சம் ரேஷன் கார்டுகள் தயாராகியுள்ளது. இந்த மாதம் முதல் ரேஷன் கார்டுகள் அனைவருக்கும் விண்ணப்பித்தவர்களின் வீடுகளுக்கே அனுப்பி வைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட சில ரேஷன் அட்டைதாரர்கள் வந்து விண்ணப்பித்து காத்திருந்ததாகவும், குறிப்பாக தேர்தல் நடத்தை விதி காரணமாகவும் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் இந்த பணிகள் வந்து நிறுத்தப்பட்டிருந்ததாக கூறப்பட்டது. அந்த பணிகள் வந்து தொடர்ந்து பெறும் வகையில், அதேபோல் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் பெறுவதற்கும் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பிப்பதற்குரிய எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், சரியான பயனாளிகளுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காக சில வகையான பரிந்துரைகளின் அடிப்படையில் வந்து இந்த புதிய ரேஷன் அட்டை வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் வந்து புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் ஸ்மார்ட் ரேஷன் அட்டை மூலமாக தகுதியின் அடிப்படையில் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு உங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் நீங்கள் தகுதி உள்ளவர் என்றால் நீங்களும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக விண்ணப்பிக்க முடியும். குறிப்பாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், புதிதாக விண்ணப்ப பூர்த்தி செய்து கொடுத்தவர்களுக்கு குறிப்பாக 2 லட்சத்திற்கும் அதிகமான புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்திருந்ததாகவும், அவர்களுக்கு ரேஷன் அட்டை கிடைக்கவில்லை என்றால் வீடுகளுக்கே சென்று இந்த புதிய ரேஷன் அட்டை வழங்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது.